இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவது ஜிடி ஹாலிடேஸ். ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். சக்தியோட நேயர்களுக்கு வணக்கம். இந்த பதிவு வந்து விஜயதசமி பற்றின ஒரு சிறிய தகவல். இந்த விஜயதசமி அப்படிங்கிறது வந்து நவராத்திரி 9 இரவுகள் மகிஷாசுரனோடு போராடி துர்காதேவி வந்து மகிஷனை வதம் பண்ணி விஜயதசமி அப்படின்னாலே வெற்றி, 10வது நாளான வெற்றி, அதை தான் தசமி திதி என்று வெற்றியை கொண்டாடுவது, அதான் விஜயதசமி அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த விஜயதசமி நன்னாளில் நாம் எந்த ஒரு காரியம் செய்தாலும் துவங்கினாலும் அது வந்து பன்மடங்காக நமக்கு வளரும் அப்படிங்கிறது. அதுவும் குறிப்பாக கலை, இயல், இசை, நாடகம், இந்த மாதிரி கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த விஜயதசமி ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அவங்களுக்கு அமைகிறது. இங்கே வந்து நம்ம சரஸ்வதி தேவிக்கு ஒரு முக்கிய நிகழ்வாக அந்த நாள் வந்து அமைகிறது. ஸோ எல்லாருமே அன்றைக்கி வந்து அதை அந்த விஜயதசமியில் ஆயுத பூஜை வந்து நம்ம 9வது நாள் செய்தாலும் கூட அந்த 10வது நாளில் வந்து படிக்க இருக்கிற குழந்தைகளுக்கு ரொம்ப அது ஒரு முக்கியமான நாள். ஸோ ஆயுத பூஜையில் இந்த எல்லா ஆயுதங்களையும் நம்ம பூஜையில் வச்சுருவோம். ஆனால் விஜயதசமி அன்று கண்டிப்பாக நம்ம அந்த நம்ம என்ன தொழில் செய்கிறோமோ, இப்போ நம்ம ஒரு டெய்லராக இருந்தால் அன்றைக்கி ஏதாவது ஒரு துணியை எடுத்து தைக்கணும், அப்போ அந்த வருஷம் பூரா நமக்கு வியாபாரம் இருக்கும். ஒரு நடனப்பள்ளி வச்சுருக்குறாங்கன்னா அன்றைக்கி புதுசாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போய் சேர்ப்பாங்க. ஸோ அன்றைய நாளில் நாம் கலையை கற்றுக்கொள்வதற்கும் நாம் செய்யக்கூடிய தொழிலை நாம் வந்து அன்றைய நாளில் செய்தால் நமக்கு அந்த வருடம் முழுவதும் நமக்கு தொழிலில் நஷ்டங்கள் ஏற்படாது, முடக்கம் ஏற்படாது, அதற்காக நம்ம அந்த விஜயதசமியை நாம் கொண்டாடுகிறோம். இது வெற்றியை குறிக்கக்கூடிய ஒரு நாள். இப்போ நம்ம இந்த கலியுகத்தில் இந்த விஜயதசமியை நம்ம எப்படி கொண்டாடுறோம் இல்லையா, இதற்கு முன்னாடி மொத்தம் 4 யுகங்கள் இருக்குது. அப்போ ராமாயணம் காலத்தில் அதாவது சீதையை வந்து ராவணன் தூக்கி செல்கிறான் இல்லையா. அப்போ ராமர் வந்து கேட்குறார், திரும்ப கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறார். நம்ம மறுத்துடுறான். ஸோ ராம தூதனாக அனுமனும் சென்று ராவணன் வந்து காதில் அதை வாங்கிக்கவே இல்லை. ஸோ இந்த 9 நாட்கள், இந்த நவராத்திரின்னு இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஸோ ராமர் என்ன பண்ணுறார், ராவணனுடன் இந்த 9 நாட்களும் வதம் பண்ணுகிறார். ராமருக்கும் ராவணனுக்கும் இந்த 9 நாட்கள் போர் நடந்து 10வது நாளான விஜயதசமி அன்று ராமன் ராவணனை வென்றார். இதை வந்து நமக்கு நார்த்தில் இங்கே யாருமே அதை நம்ம கொண்டாடுறதே கிடையாது. சவுத்தில் வந்து நம்ம பொதுவாக விஜயதசமி அப்படின்னாலே துர்கை அம்மா, அதாவது துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி, முப்பெரும் தேவியர்களை மாத்திரம்தான் நம்ம வந்து கொண்டாடுகிறோம். ஆனால் வட இந்தியாவில் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா குறிப்பாக அந்த ஹரியானா மற்றும் அந்த டெல்லி சைட்லலாம், அந்த அயோத்தியாவில் அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ராமரினுடைய வெற்றி, அதாவது ராமர் வந்து ராவணனை வதம் பண்ண அந்த விஜயதசமிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இரவு வந்து அதாவது நவராத்திரி அந்த 9வது நாள் இரவு வந்து ராமர் போலவும் ராவணன் போலவும் வேடம் போட்டு அந்த மாதிரி நமக்கு வந்து பொம்மலாட்டம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நிறைய அங்கே வந்து பொம்மலாட்டங்கள் நடந்து 10 தலை கொண்ட ஒரு உருவத்தை ராவணனாக அதை பாவித்து அதை வந்து எரிப்பாங்க. ஸோ 10வது நாள் காலையில் விஜயதசமி அன்னைக்கு காலையில் அந்த சந்தோஷத்தை வந்து கொண்டாடுவார்கள். ஸோ விஜயதசமி இவ்வாறாக ராமனினுடைய வெற்றியை கொண்டாடுவதாகவும் இருக்கிறது. அடுத்தது வந்து கிருஷ்ணாவதாரத்தில் மகாபாரதத்தில் வந்து பார்த்தோம்னா பாண்டவர்கள் வந்து 18, அதாவது பாண்டவர்கள் வந்து முழுக்க வனவாசத்தில் இருந்தாங்க இல்லையா. ஸோ 12 ஆண்டுகள் அவங்க வந்து வனவாசம் இருந்து ஓராண்டு மறைமுக வாசமாக அவர்கள் வாழ்ந்தார்கள். ஸோ 13 ஆண்டுகள் அவர்கள் வந்து அவங்களுடைய அந்த வனவாசத்தை முடிந்து அவங்க திரும்ப வந்து அவங்க ஆயுதங்களை எல்லாம் பெற்று மீண்டும் அவங்க வந்து அவங்களுடைய ராஜ்யத்திற்காக போராடி அவங்க திரும்பவும் வந்த அந்த நாள் தான் விஜயதசமி. ஸோ இந்த விஜயதசமிங்கிறது வந்து ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொன்றாக கொண்டாடப்பட்டது. ராமாவதாரத்தில் ராமாயணத்தை வைத்து கொண்டாடப்பட்டது, கிருஷ்ணாவதாரத்தில் மகாபாரத போர், அதாவது பாண்டவர்கள் அவங்க வனவாசம் முடிஞ்சு திரும்பின நாட்கள் இந்த விஜயதசமியாக கொண்டாடப்பட்டது. ஸோ எப்படி பார்த்தாலுமே ஒரு வெற்றியை கொண்டாடுவதற்கான ஒரு நாள் தான் இந்த விஜயதசமி. நாம் இப்போ வந்து இந்த விஜயதசமி அன்று குழந்தைகள், படிக்க இருக்கக்கூடிய குழந்தைகள் மற்றும் நம்ம என்ன வியாபாரம் செய்கிறோம், எந்த வேலை செய்கிறோம், அதை வந்து நம்ம முத நாள் அந்த ஆயுத பூஜை அன்றைக்கி நம்ம பூஜை செய்து புதிதாக அந்த விஜயதசமியில் நம்ம
குழந்தைகளுக்கான படிப்பு மற்றும் எந்த கலையில் நம்ம இருக்கோமோ அதை துவங்குகிறோம். குறிப்பாக நீங்கள் வீட்டில் வந்து படிக்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பூஜை செய்வதாக இருந்தால் ஹயக்ரீவரை வணங்குவது ரொம்ப விசேஷம். ஸோ மூன்று தெய்வங்களை விஜயதசமி அன்னைக்கு மறக்காமல் வணங்க வேண்டும். விநாயகர், சரஸ்வதி மற்றும் ஹயக்ரீவர். ஏன்னா சரஸ்வதி தேவிக்கே குருவாக இருக்கிறவர் ஹயக்ரீவர். அவர் தான் சரஸ்வதி தேவி கையில் நம்ம பார்க்குறோம் இல்லையா, அந்த ஏடு அந்த நூல் வந்து அந்த வேதங்களை வந்து அவர் கொடுத்தார். அந்த ஜபமாலையும் அந்த நூலும் சரஸ்வதி கையில் இருக்கிறது ஹயக்ரீவர் கொடுத்தது. அது விஜயதசமி அன்று கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. அதனால் இன்றைய நாளில் நம்ம ஹயக்ரீவர் சரஸ்வதி விநாயகரை வழிபட பிள்ளைகளுக்கு வந்து நல்ல ஞானம், நல்ல கல்வி, அதே போல் நல்ல ஒரு மெமரி, அவங்களுக்கு வந்து படித்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஞாபக சக்தி இருக்கணும் இல்லையா, இது மூன்று தெய்வங்களையும் வணங்கும் பொழுது அவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். என்ன நேயர்களே, இந்த பதிவு எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.